இணைந்து செயற்பட வருமாறு கயேந்திரகுமார் விக்கிக்கு சுமந்திரன் பகிரங்க அழைப்பு. மொட்டு கட்சியின் தேசிய பட்டியல் எம்பியாகிறார் சுரேன் ராகவன். மாமனிதர் ரவிராஜின் உருவசிலை கருப்பு துணியால் மூடி நீதி கேட்டு போராட்டம். தேர்தல் சாதனையின் பின்னர் கோட்டபாய தமிழில் வெளியிட்ட தகவல். தேர்தல் வெற்றியினை தொடர்ந்து பிரதமர் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதி. வரலாற்று தோல்வியை பதிவு செய்தது ரணில் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி. தந்தை மகன்களாக மூன்று ஜோடி. தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட 23 முக்கிய வேட்பாளர்களின் பெயர் விவரம் வெளியானது. வடக்கில் தெரிவு செய்யப்பட்ட சி வி விக்னேஸ்வரன் மற்றும் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் எம்மோடு இணைந்து செயற்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், இல்லையெனில் நாடாளுமன்ற டாம் அவர்களோடு இணைந்து செயற்படவும் தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். எனது ஆட்சி காலத்தில் அனைத்து இலங்கையர்களுக்கும் ஏமாற்றம் அடையாத நிலையை உறுதி செய்வேன் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் பொதுஜன பெரமுன வெற்றியடைவதற்கு ஆதரவு வழங்கிய அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்த பிரதமர் இவ்வாறு மக்களுக்கு உறுதியளித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச மேலும் கூறியுள்ளது, எங்களது ஆட்சி காலத்தில் இலங்கை ஒருபோதும் ஏமாற்றம் அடையாது. மேலும் ஜனாதிபதி மீதும் என் மீதும் முழுமையான நம்பிக்கை வைத்து சிறிலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு மக்கள் தங்களது ஆணையை வழங்கியுள்ளனர். அதற்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு மிகப்பெரிய ஆதரவை மக்கள் வழங்கியுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இம்முறை பொது தேர்தலில் வெற்றி பெற்ற 3 தந்தை மகன் ஜோடிகள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளனர். முதலாவது ஜோடியாக முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் அவரது மகன் நாமல் ராஜபக்ச ஆகியோர் தெரிவாகியுள்ளனர். அத்துடன் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ச மற்றும் அவரது மகன் சசீந்திர ராஜபக்ச ஆகியோரும், முன்னாள் அமைச்சர் ஜனக பண்டார தென்னக்கோன் மற்றும் அவரது மகன் பிரமித பண்டார தென்னக்கோன் ஆகியோர் தெரிவாகியுள்ளனர். கடந்த நாடாளுமன்றத்தில் ராஜித சேனாரத்ன மற்றும் அவரது மகன் சத்ர சேனாரத்ன ஆகிய இருவரும் தெரிவு செய்யப்பட்டனர். எனினும் சத்ர சேனாரத்ன இம்முறை நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2020 பொது தேர்தல் முடிவுகளுக்கு அமைய ஐக்கிய தேசிய கட்சி வரலாற்று தோல்வியை சந்தித்துள்ளது. நடைபெற்று முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தல் 2020 முழுமையான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி மொட்டு சின்னத்தில் போட்டியிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 145 ஆசனங்களை பெற்று அமோக வெற்றியை பதிவு செய்துள்ளது. அக்கட்சி 68,53,693 வாக்குகளை பெற்றுள்ளதுடன் செல்லுபடியான மொத்த வாக்குகளில் 59.09% வாக்குகளை பெற்றுள்ளது. இதற்கு அடுத்ததாக தொலைபேசி சின்னத்தில் போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி 27,71,984 வாக்குகளை பெற்று 54 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. இதேவேளை இந்த தேர்தலில் 3வது இடத்தில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சி 10 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. மொத்தமாக 327,168 வாக்குகளை பெற்றுள்ளது. இந்நிலையில் இலங்கையின் பிரதான கட்சியாக காணப்படும் ஐக்கிய தேசிய கட்சி இம்முறை வரலாற்று தோல்வியை சந்தித்துள்ளது. அந்த கட்சி இம்முறை ஒரே ஒரு ஆசனத்தை மட்டும் பெற்றுள்ளது. இக்கட்சி மொத்தமாக 249,435 வாக்குகளை பெற்றுள்ளது. ஒரு ஆசனமும் போனஸ் ஆசனமாகவே கிடைக்கப்பெற்றுள்ளது. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டை என்று வர்ணிக்கப்படும் கொழும்பு தேர்தல் மாவட்டத்தில் அந்த கட்சி படுதோல்வி அடைந்துள்ளது. அந்த மாவட்டத்தில் அக்கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க, ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட எந்த உறுப்பினரும் வெற்றி பெறவில்லை. ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பில் எந்த ஆசனத்தையும் பெறாமல் தோல்வியடைவது இதுவே முதல் தடவையாகும். இதே நேரம் கடந்த 2015 இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி 56,98,916 வாக்குகளை பெற்று 93 ஆசனங்களை கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 14 தேசிய பட்டியல் ஆசனங்கள் ஊடாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டோரின் விவரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், சாகர காரியவசம், அஜித் நிபாட் ஹப்டால், ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப்ரி, ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த வீரசிங்க, திருமதி மஞ்சுள திசநாயக்க, பேராசிரியர் ரஞ்சித் பண்டார, பேராசிரியர் சரித ஹேரத், ஜி பிந்து குமாரதுங்க, முகமது முசாமில், பேராசிரியர் திஸ்ஸ விதாரண, எந்திரி ஜாதமினி குணவர்த்தன, கலாநிதி சுரேன் ராகவன், மருத்துவர் சீதா அரம்பே போல, திரான் அலிஸ், ஜெயந்த கீதகொத, மாஜன் பலீல் ஆகியோர் நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் நடராயா ரவிராஜின் உருவசிலையின் முகப்பகுதி கருப்பு துணியால் மூடப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. நடைபெற்று முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான படுகொலை செய்யப்பட்ட மாமனிதர் நடராயா ரவிராஜின் பாரியார் சசிகலா தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட்டுள்ளார். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது விருப்பு வாக்கு எண்ணிக்கையில் மோசடி செய்யப்பட்டு திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டார் என சமூக வலைத்தளங்களில் குற்றச்சாட்டுக்கள் எழுந்ததை அடுத்து சசிகலா அவர்களும் தான் திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்றைய தினம் காலை சாவகச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ள மாமனிதர் நடராயா ரவிராஜின் உருவசிலையின் முகப்பகுதி கருப்பு துணியால் மூடப்பட்டுள்ளதுடன் கைகள் மற்றும் கால்கள் சிவப்பு மஞ்சள் துணியால் கட்டப்பட்டுள்ளன. இதேவேளை தனக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பில் விசாரணைகளை நடத்த வேண்டும் என தமிழரசு கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவிடம் சசிகலா ரவிராஜ் முறையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு மாபெரும் வெற்றியை தந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தனது டுவிட்டர் தளத்தில் தமிழ் மொழியில் பதிவு செய்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் என்னால் முன்வைக்கப்பட்ட சுபிச்சத்தின் நோக்கு எனும் கொள்கையை மீண்டும் ஒருமுறை உங்கள் சக்தியின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளீர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த பொது தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 145 ஆசனங்களை பெற்று பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் 9வது பாராளுமன்ற தேர்தல் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்துள்ளது. இந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது. 42 வருட அரசியல் வரலாற்றை கொண்ட ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு ஆசனம் கூட கிடைக்கவில்லை என்பது கவனிக்கத்தக்க விடயமாகும். எனினும் 8வது பாராளுமன்றத்தில் பிரகாசித்த 24 முன்னாள் எம்பிக்கள் தற்போதைய 9வது பாராளுமன்ற தெரிவில் நிராகரிக்கப்பட்டுள்ளனர். குறித்த 24 பேருக்கும் இம்முறை பாராளுமன்றம் செல்லும் வாய்ப்பு இல்லை. அவர்களுடைய பெயர்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. ரணில் விக்ரமசிங்க, சதுர செனாரத்ன, விஜித் விஜயமுனி சொய்சா, சுனில் ஹந்துன்னெத்தி, ரவி கருணாநாயக்க, நிரோசன் பிரேமரத்னே, லக்ஷ்மண் ஜாப்பே அபேவர்த்தன, வஜீர அபேவர்த்தன, நலிந்த ஜெயதிஷ, பாலித தேவப்பெரும, சுசந்த புஞ்சினலமே, நவீன் திசாநாயக்க, தயா கமகே, அகிலபிராஜ் காரியபசம், அசோகா அபேசிங்க, ஜேசி அலவதுகொட, பாலிதரங்கி பண்டார, மனோஜ் ஸ்ரீசேன, தலதா அத்துக்கோரல, கிருணிகா பிரேமச்சந்திர, அர்ச்சுன ரணதுங்க, ருவன் விஜயவர்த்தன, AHM பௌசி.